So, hi guys, welcome to AS Crafts and Fun. So, the video is not going to be in Indian based. புதுசாக வந்து ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா நீ அப்டேட் வருதுன்ற ஒன்றும் வர மாதிரி தெரியலையே, இந்த மாதம் வருதா இல்லை அடுத்த மாதம் வருதா அப்படின்னு நிறைய பேர்லாம் கேட்குறீங்க. ஸோ எனக்கே தெரியாதுங்க, நான் ஒன்றும் அந்த கேம் வந்து கிரியேட் பண்ணல. டே எல்லா வீடை எடுக்கும் போதே இப்படி சாப்பிடுறா நல்லா இருக்காடா, டே என்னடா நீ போடாமா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு முன்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பாதி பேர் வந்து எல்லோரும் ஸ்கூலில் தான் இருந்திருப்போம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக நம்ம தலைவர் விட்டுருக்காரு இன்னொரு குசும்பத்தானம் பார்த்தீங்களா. ஸோ என்ன அப்டேட்டிங் கேட்டிங்கன்னா ஒரு 3 பிக்சர்ஸ் இருக்குது அந்த அப்டேட் பற்றி. ஸோ அதெல்லாம் என்னன்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேஷன் வந்து அந்த பிக்சர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஸோ என்னென்ன வருதுன்ட்டு. ஸோ அந்த பிக்சர்ஸ் என்னால் இப்படி வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பேஷன் வந்து இன்னொரு டைனோசர் வந்து வரப்போகுது. ஸோ ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 கால் பெருசாக இருக்கும், அப்புறம் 2 கை வந்து இத்து குண்டாக இருக்கும், அப்புறம் நல்லா வந்து அந்த டைனோசரை பார்த்தா மற்ற டைனோசர் எல்லாம் வந்து தெரிச்சு ஓடிடும். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன டைனோசர்ன்ட்டு. அப்படியே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் என்ன டைனோசரு. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டீரெக்ஸ் டைனோசர் வந்து வரப்போதான் இந்தியன் பேஸ் டைமிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பிக்சர் வந்து போட்டிருந்தா அப்புறம் நம்ம ரோஹித் கேமிங் பாய் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் வந்து இப்போ நான் வந்து போட்டுக்காரேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பிக்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க் விட்டு வெளில வந்தோடனே பின்னாடி துரத்திட்டாருது. என்னங்க அந்த ஜுராசிக் பார்க்கை விட்டு வெளில வந்தாலும் துரத்திட்டாருது, இதை சாவடிக்க முடியாதா. அப்புறம் வந்து நம்மளை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிக்சர் வந்து கிட்ட பார்த்தா வந்து அந்த டைனோசர் வந்து காமெடியாக இருக்குது பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வெலோக்கீர் ஆப்டரு அப்புறம் வந்து மாடிஃபை தார். ஸோ அந்த இதோட தான் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வெலோக்கி ராப்டர், ஜுராசிக் பார்க்கு, அப்புறம் அந்த டீரெக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்துடும். ஆனால் அந்த மாடிஃபைட் தார் தான் என்னன்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி ஒரு நியூஸுமே இன்னும் வரல. ஏன்னா ரோஹித் கேமிங் பாய் வந்து போட்டார், அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ஆகலை. எதுவுமே எப்படி சொல்கிறது, எதுவுமே அதை பற்றி வந்து நியூஸ்லாம் வரல. அதனால தான் பார்த்திங்கன்னா கேட்குறேன். சரி, இப்போ வந்து அந்த பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கா இல்லைன்றது நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஏய் என்னடா அப்போ இடிச்சுக்கிட்டே இருக்கிற ஐயே ஆறா நீ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தான் பார்த்தேன் இந்த அப்டேட்டு. ஸோ பார்த்தீங்க வேகமாக போட்டேன். ஸோ நாளைக்கு வந்து என்ன வீடியோ வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம GTA 5 வீடியோ தான் வரும். என்னடா நீ மறுபடியும் GTA 5 வீடியோ போடுற ஐயே ஆறா நீ அப்படின்னு கேட்கலாம். ஸோ GTA 5 வந்து நம்ம மொட்டை வந்து அடுத்த ஒரு தரமான சம்பவமாக வந்து ஒரு வண்டி வந்து திருட போகிறாப்புல. ஸோ என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியன் வயசில் வந்து 2 பைக் வந்து சேலஞ்ச் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பைக்கில் வந்து எல்லோரும் வந்து ரெட் கலர் ஹார்ட் அனுப்பியிருப்பீங்க, அந்த பைக்கு குறிப்பிட்டு அந்த ரெட் கலர் ஹார்ட் வந்து அனுப்பியிருப்பீங்க. ஸோ அந்த பைக்கை வந்து நம்ம மொட்டை திருட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பைக்கு என்னன்றதை நான் பேர் சொல்லலை. ஆனால் நான் வந்து எவ்வளோ தேவையான ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பேர் சொல்லாத ஒன்று தான் கூற. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ண பைக் சேலஞ்ச் வீடியோவில் எல்லோரும் அந்த ரெட் கலர் ஹார்ட் வந்து அனுப்ப சொல்லியிருப்பேன். அந்த பைக்குக்கு நீங்களும் அனுப்பியிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஏய் என்னடா அவன் பறந்து பறந்து உழுகுறான் ஆத்தி என்னடா மொட்டாமா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து நம்ம மொட்டாமா வந்து யார்ட்டேருந்து திருட போகிறோன்னா ஆர்மிட்டேருந்து. ஸோ அந்த கதையை நான் வந்து இப்போயே சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நாளைக்கு வந்து இந்த வீடியோ வரும். ஓகேவா, பாய்.